ரொம்ப மட்டும் தீயா பொடியானுவேன். இங்க சோளம் ஒண்ணும் கிடையாது. எல்லா வாரத்தோட இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சமாவது கேள்வி கேட்டாரு. அவருக்கு வந்தாதான் ரத்தம் போல இருக்கு. மத்தையிலுக்கெல்லாம் வந்தா தக்காளி சட்னின்னு அவ பாட்டுக்கு இருந்துக்கிட்டாரு கேள்வி கேட்காம. உன்ன கேட்டுருவாரு யார் இந்த வாரம் வெளியே போப்புறான்னு. ஏன் ஓட்டு போட்டா ஓட்டு போட்ட ஆளையே வெளியேற்றுறிய, உங்க இஷ்டத்துக்கு வெளியேற்றுறிய. அப்புறம் என்னத்துக்கு நாங்க ஓட்டு போடணும்? இவர் வேற இதுல அரசியலுக்கு வாராரா? இவர் அரசியலுக்கு வந்துட்டாலும் நம்மளுக்கெல்லாம் நியாயம் கிடைச்சிரும். ஐயோ, என் புருஷன் வந்துட்டாரு போல இருக்க. நீங்க எப்ப வந்தீங்க? வாங்க வாங்க. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்னங்க பண்ணேன்? சும்மா தானே படுத்து கிடக்கேன். எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த பிக் பாஸ் ஷோவெல்லாம் பார்க்காத பார்க்காதன்னு? திருந்த மண்டியா நீ? எங்க நான் அந்த ஷோவை பாக்குறதுனால உங்களுக்கு என்னங்க கெட்டு போகுது? நான் வீட்ல வச்சு கிரிக்கெட் பார்த்தா மட்டும் அந்த நல நிக்கா? நீ பிக் பாஸ் பார்க்காதன்னு சொன்னா கேட்க மாட்டியோ? எங்க நீங்க இருக்கும்போது நான் பாக்கேன், நீங்க இல்லாதப்ப நான் பாக்கேன். அதே போல நான் இல்லாதப்ப நீங்க கிரிக்கெட் பாருங்க, என்னமும் பாருங்க. எனக்கு என்ன வந்துச்சு? இங்க பாரு, நான் பாக்கும்போது நீ எப்பயாவது இந்த பிக் பாஸ் பாத்துக்கிட்டு டிவி கிவி எல்லாம் உடஞ்சிட்டு எரிஞ்சிருவேன். ஆமா எரிஞ்ச. எனக்கு என்ன வந்துச்சு? உடஞ்சா மறுபடியும் நீங்க தான் வாங்கி வைக்கணும், நான் போன்ல பாத்துக்கிடுவேன். என்ன நடக்குலம் போட்டு விளக்கேத்தி வச்சு அவ்வளவு அழகா சாமி கும்பியாவ, இந்த வீடு மட்டும்தான் அப்படி இட்டு கிடக்கு. போலா, முத வெளிய போய் தெருவை பாரு. தெருவு என்ன அழகா இருக்கு, எல்லார வீட்டு வாசலும் எப்படி இருக்கு. நம்ம வீட்டு வாசல பாரு என்ன இருக்குன்னு. எல்லாரும் கத்த வைக்காமலும் நம்ம கத்த வைக்க கூடாதுங்க. என்ன திரி இலத்தின எல்லாம் வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் போட்டு மறுபடியும் கழுவணும். நினைச்சு பாருங்க. சரி ரைட்டு, விளக்கு நீ பத்து வைக்காண்டா, காத்துல அணைஞ்சிரும், இல்லைன்னா எண்ணெய் செலவாயிரும், திரி செலவாயிரும். நீ விளக்கெல்லாம் கழுவணும், அதை விட்டு தள்ளு. சரி, கொழுக்கட்டை செஞ்சியா இல்லையா? கொழுக்கட்டையா? கொழுக்கட்டைன்னா இந்த பனை உலையில செய்வாப்ல தானே? ஆமா அதேதான். இன்னமும் புதுசா கேள்விப்படியாங்க வாய புழக்கா. என்ன கொழுக்கட்டை செஞ்சியா இல்லையா? எங்க இங்க பாருங்க, கொழுக்கட்டை செய்யணும்னால அரிசி சீனி சிறுவயிறு கடலைன்னு அவ்வளவு செலவாகுங்க. அதெல்லாம் போட்டு எவன் கிடந்து செய்யுது? கேஷு செலவாகும், பணம் உழ வரைக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடணும், இல்லைன்னா யார்கிட்டயாவது காசு கொடுத்து வாங்கணும். என்ன வேலை இருக்குங்க, அதெல்லாம் போட்டு செஞ்சுட்டு அடக்க முடியுமா சொல்லுங்க? அதனால அதனாலதான் நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில பூஜையாகும், கோயிலையும் கொழுக்கட்டை வச்சு சாமிக்கு படைச்சிருப்பாங்க. மணி அடிச்ச உடனே கோயிலுக்கு போனோன்னு வைங்க, பூஜைக்கு போன மாதிரி ஆச்சு, சாமி கும்பிட்ட மாதிரி ஆச்சு. கையோட ரெண்டு பேருக்கும் பிரசாதமா தருவாங்க கொழுக்கட்டை, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து தின்னா போதும். அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் லட்சுமி அக்கா சரசக்கா பெரிய பொண்ணு இழிச்ச வச்சுன்னு அவாவா வீட்டுல செஞ்சு எல்லா கொழுக்கட்டையும் கொண்டுகிட்டு வருவாளுவ நம்ம வீட்டுக்கு. அந்த இதை வாங்கி நம்ம சாப்பிட்டாலே கார்த்திகை தீபம் முடிஞ்சு போச்சு. இப்ப சொல்லுங்க, இதுக்கு எதுக்கு நம்ம கொழுக்கட்டை செய்யணும், எல்லாம் பண்ணணும்? போதும். நான் கூட என் பொண்டாட்டி கொழுக்கட்டை செய்வா, ஆபீஸுக்கு நாளைக்கு போகும் போது கொண்டுகிட்டு போலாம்னு நினைச்சேன். உன்னை மாதிரி ஒருத்தி இந்த உலகத்துல நான் பார்த்தது இல்லம்மா. புறவோ, நமக்குன்னு வந்து வாச்சிருக்குது பேரு. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் இவருக்கு வாச்சிக்கிட்டு போறாரு? உண்மையதானே சொன்னேன். ஐயோ, கோயில பூஜையாவ ஆரம்பிச்சுட்டு போனாதான் கொழுக்கட்டை கிடைக்கும். கோயிலுக்கு போவோம். எங்க நான் கோயிலுக்கு போறேன், நீங்களும் கோயிலுக்கு வரணும்னா வாங்க, அப்பதான் கொழுக்கட்டை கிடைக்கும். அத்தை 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 என்னலாம்ண்டகனி? என்ன
ஏதாவது சொல்லிட்டே போதும், உடனே பொசுக்கு பொசுக்குன்னு கண்ணீரை வடிச்சிட்டு புருஷன் மார்கிட்ட போட்டு கொடுத்துறியது. வேற நம்ம பையன் தானே என்னதாவது சொன்ன வருத்தப்படுவானா? நானும் ஒன்றும் சொல்லாம இருக்கேன். ஒரு மனுஷி நல்ல நாளும் பொழுதுமா ஒரு நல்ல ஒரு சேலையை கட்டிக்கிட்டு வந்தோம் இருந்தோன்னு அப்படி இல்லை. எது கேட்டாலும் எனக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு பழக்கம்ல பழக்கம்ல நீரியது. சரி மாமியார் ஒத்தையில கடந்து மாவு பிணைஞ்சி ஓலையில வச்சுட்டு கிடக்கால, நம்மளும் கொஞ்சம் கூட மாட உட்காந்து செய்வோம் அப்படின்னு நினைச்சு வரலா? வந்து செய்யணும்னு சொன்னாலும் இதெல்லாம் எனக்கு பழக்கம்ல, இதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னாலலாம் பண்ண முடியாதுங்கா. இது என்ன பெரிய கம்பச்சித்திரமா? இதை செய்யறதுக்கு கஷ்டம்னு சொல்ல, ஒருத்தர் செய்யறதை பார்த்து இன்னொருத்தர் அதை பார்த்து செய்ய வேண்டியதுதான். இப்படி ஓலைக்குள்ள வைமான்னு சொன்னா கூட அதை சொன்னா பார்த்து அதை பார்த்து செய்ய தெரியாது. என்ன மனுஷியோ தெரியல இவாள்லாம். இந்த அறிவு கட்ட பயலுக்கும் புத்தி வர மாட்டேங்குது. எங்க அம்மா கூட உட்காந்து அதுல செய்யு சொல்ல வாய் வரலையே இவனுக்கும். மட பயமோவே, பொண்டாட்டி சொல்ல கேட்டுக்கிட்டு திரியாம். இவனால வர வர நமக்கு வீட்டுக்கு வரையே பிடிக்க மாட்டேங்குது. இதுக்குதான் வீட தனியா வைக்கிறது. தனியா இருந்து அங்கே இருக்க வேண்டியது தானே? நல்ல நாளும் பொழுதுன்னா இந்த வந்தளாவது நம்ம கூடயாவது ஒழுங்கா இருக்கணும். அதுவும் கிடையாது. என்னத்த சொல்ல, சீக்கிரமா நம்ம இதை வேலை வச்சு சாமி வேற கும்பிடணும். நேராவது இருட்டிக்கிட்டே போகுது. நம்ம போய் வேலையை பார்ப்போம். இவனெல்லாம் நினைச்சா மூச்சு முட்டாதான் இருக்கும். ஒரு சேலையை கட்டிட்டு வந்தானம்மா, அதான் எனக்கு வயித்தறிச்சலா இருக்கு. வேலை செஞ்சு தரலன்னு கூட எனக்கு இப்ப வருத்தம் இல்ல. வா வா, இங்க விளக்கு விளக்கு எதையும் தட்டி விட்டுறாத, பாத்து கவனமா வா. ஐ இங்க நிறைய விளக்கு இருக்கு, இந்த விளக்கு எடுத்து நம்ம பத்தை வைக்கலாமே. ஐ ஜானி, என்னது காலேஜுக்கு வரும்போது நான் கொழுக்கட்டை கொண்டு வரணுமா? இவனுக்கு ரொம்ப கொழுப்புதான். இல்ல கண்டியா, நீ வேணுனா எனக்கு கொழுக்கட்டை கொண்டு வா, நானும் உனக்கு கொழுக்கட்டை கொண்டு வர முடியாது. என்னது படுக்க போயிட்டாளா மணி என்ன ஆகுது எட்டு போலதானே ஆகுது அதுக்குள்ள அவளுக்கு என்ன தூக்கம்? போ, அவளை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வர சொல்லு. வேற சாமி கும்பிடாண்டா மகம் பிள்ளைலு. இல்லம்மா, அவளை நான் கூப்பிட்டேன், அவ வரமுண்டேன்னு சொல்லிட்டா. வெளியே அங்க வழக்கு கோலத்து மேலாம் பத்து வைக்க மட்டும் வந்தா. வந்துட்டு நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. போ, சீனி கொழுக்கட்ட செஞ்சிருக்கேன் வான்னு சொல்லி வருவா. வர்ற சோனி காண்டி சீனி கொழுக்கட்டெல்லாம் மனக்கட்டு செஞ்சிருக்காம. சரி இருமா, நான் அவளை கூப்பிட்டு வரேன். பிள்ளைகளுக்கு திமுறம் இவ்வளவு இருக்கக்கூடாது. பாட்டிலாங்க பிள்ளைங்க எப்படி லட்சணத்துல இருக்குன்னு. போக போக எல்லாம் சரியாயிரும் லட்சுமி. என்னத்த சரியாக போகுது, இதுவெல்லாம் திருந்தாத ஜென்மம். எப்ப சோனி, எப்ப எந்திரி அம்மா சாமி கும்பிட கூப்பிடுறா பேரு. எப்ப சோனி, சும்மா தூங்க மாதிரி நடிக்காத. எந்திரி எந்திரி பாக்குறீக்கி. இப்ப என்ன வேணும் உனக்கு? எப்ப அம்மா சாமி கும்பிட கூப்பிட்டா வருவியா? நானும் ஒன்றும் வரல. நீங்கள் விலை சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் விலை கொழுக்கட்டையே தின்னுங்க. எப்ப பைத்தியோ, அம்மா உனக்குன்னு மெனக்கட்டு சீனி கொழுக்கட்டெல்லாம் செஞ்சிருக்காவா? அம்மா சீனி கொழுக்கட்டை செஞ்சிருக்காளாக்கும். ஆமா பாக்குறீக்கி, சீனி கொழுக்கட்டை தான். சும்மா பொய் சொல்லாதானே, நான் சாமி கும்பிட வரணுன்றது கண்டி பொய் சொல்கிறேன் அப்படிதானே? இப்போ இல்லைப்பா சோனி, உண்மையாகவே அம்மா சீனி கொழுக்கட்டை செஞ்சுருக்கா. உண்மையாவா? ஆமாப்பா சத்தியம்மா. எந்திரி வா சாமி கும்பிட போகலாம். இல்லை இல்லை வரல, நீங்கள் மட்டும் போய் சாமி கும்பிட தான். நீ மட்டும் இப்போ வரலன்னு வையி, அம்மா வந்து அடித்து இழுத்துட்டு போவா, வேற எனக்கு தெரியாது பார்த்துக்க. வாப்பா சோனி, சாமி கும்பிட்டுட்டு கொழுக்கட்டெல்லாம் தின்னுட்டு எல்லாரும் வீட்லேயும் விளக்கு பற்றி வச்சுருக்காவ, எப்படி எல்லார் வீட்லேயும் பற்றி வச்சுருக்காவன்னு நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோம். சரி நீ போன வாரேன். ஒழுங்கா சீக்கிரம் வந்துரு சொல்லிட்டேன். அம்மா அங்க தேடிட்டு இருக்கா, பூஜை பண்ண போறா. வேற வரலன்னா வேற கோவப்படுவா பாத்துக்க. சரி சரி நான் வாரேன், நீ போ. என்ன வாராளாவா? இல்லன்னா நான் வரணுமா? அங்க வாராளாம் வாராளாம். வரலன்னா தானே இருக்கு அவளுக்கு இன்னைக்கு மெனக்கட்டு. அவளுக்குன்னு உட்கார்ந்து கொஞ்சம் சீனி கொழுக்கட்டையும் செய்வோம் பிள்ளை ஆசைப்பட்டாலன்னு செஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் இன்னும் கிளாச்சிக்கிட்டு அவ படுத்து கிடக்கட்டுமே, அப்புறம் தான் இருக்கு கச்சேரி அவளுக்கு. லட்சுமி மொவ வந்துட்டா, இனிமே சாமி கும்பிட ஆரம்பிங்க. ஆமாம்மா சோனி வந்துட்டா, நீ பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயா அம்மா, அம்மா சீனி கொழுக்கட்டையும் செஞ்சிருக்காளே, நான் அம்மா செஞ்சு தர முடியலா இருக்கணும்லாம் நினைச்சேன். இல்லை வாங்க தொட்டு கும்பிடுங்க. நீ என்ன அந்த பூனை தூரப்படலையோ? எம்மா சும்மா இருமா, எப்போ பார்த்தாலும் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. சார் இந்த வீட்டில் இருந்தாலே இதே பிரச்சனை. ஒருத்தருக்கும் நம்ம ஒரு பதிலும் சொல்ல முடிய மாட்டேங்குது. என்னத்தை சொன்னாலும் கிளாச்சிக்கிட்டு பேரி அழுவேன். இதுக்கு மேல இவளுக்கு நம்ம என்னதான் செய்யணும்னு தெரியல. சின்ன பிள்ளைல அப்படிதான் இருக்கும் லட்சுமி, சும்மா சும்மா கோவப்படாத. சின்ன பிள்ளைகிட்ட யாரு அவளோட சின்ன பிள்ளைகளு? இன்னும் அதுவளுக்கு புத்தி வராது. சரி சரி, நீ சாமிக்கு படைச்சதை தண்ணி தொளிச்சுட்டு எடுத்துட்டு கொண்டு வா, நான் போய் அங்க வெளியே உட்கார்ந்துருக்கேன். ஆ போங்க போங்க, நான் எடுத்துக்கிட்டு வரேன். தெருவே அழகா இருக்கு. சோனியும் சந்தியாவையும் கூட்டிட்டு வந்து எல்லா தெருவையும் சுத்தி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
போட்டோலாம் எடுத்துக்கிட்டு கிடக்குதுவே. நம்மளும் போட்டோலாம் எடுக்கணும். முத சோதி வீட்டுல இதை குடுத்துட்டு அவளையும் கூட்டுக்கிட்டு போவோம். அங்க பாரு சந்தியா, வெளியில எப்படி ஜம்முன்னு இருக்குன்னு. ஆமா பா, தெருவே எவ்வளவு அழகா இருக்கு வேறு விளக்குனால. ஆமா, ஆனா காத்துல அணையாம இருந்தா நல்லா இருக்கும். காத்து ஓவரா அடிச்சு அணைச்சு அணைச்சு விட்டாதான் கடுப்பா இருக்கும். ஆமா, நம்ம வீட்டுல கோலத்துல வச்சு விளக்கு எல்லாம் இருக்கா அணைஞ்சிட்டான்னு தெரியல. அது அப்பயே அணைஞ்சிருக்கோம். நம்ம வீட்டுல ரொம்ப காத்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இவைய வச்சிருக்கதெல்லாம் அணையாம இருக்க எப்படி? ஆமா அதானே. சரி, எப்படியோ நம்ம கடமைக்கு நம்ம வச்சாச்சு, அவ்வளவுதான். கோலம் போட்டு விளக்கு விளக்குலாம் வச்சு போட்டோலாம் எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சாச்சு. நம்ம கடமை முடிஞ்சுது. ஆமா பாத்தியாப, கொழுக்கட்டையெல்லாம் நல்லா சிங்க பதி நல்லா ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டேன் நானும். எல்லாரும் பார்த்துட்டு உங்க வீட்டுல கொழுக்கட்டை சுட்டு இருந்தா, எங்க வீட்டுல கொழுக்கட்டை சுட்டு இருந்தேன் சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டேட்டஸும் போட்டோவுமா தான் இருக்கு. இல்ல சந்தியா, சோனியா, இவ சோனி நம்மளும் வெளியே போய் பாக்குவோமா தெருவுல? நான் வரல, நீ வேணா போயிட்டு வா. இவ யாம்ப சோனி இப்படி இருக்கா, வாப நான் மட்டும் ஒத்தையில எப்படி போவேன்? இங்க இருந்தே பாரு, இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுதுன்னு செய்திருந்த தெருவு. இப்ப பக்கத்து தெருவுலாம் பாத்துட்டு வரலாம்ல, அங்கெல்லாம் எப்படி விளக்கு பத்தி வச்சிருக்காவ என்னன்னு. சந்தியா, சோனியா, கூப்பிட கூப்பிட சத்தமே இல்ல, கேக்குதாலா இல்லையா? நானா வரலப்பா, நீ வேணா போயிட்டு வா. வர வர இவளுக்கு காதே கேக்கண்டேங்கி. இல்ல நான் கூப்பிட்டா கேட்கப்படாது வாங்கப்படாதுன்னு இப்படி இருக்காங்களா என்னன்னு தெரியல.
யார் இவளோ பாவம் சரியான வைவா ஆ சீக்கிரம் வா சின்ன பொண்ணு ஆ எப்ப குமரி சின்ன பொண்ணு வாரேன்னு சொல்லிட்டா அவ வாரதுல இருக்கட்டா இவ்வளவு நேரம் உங்க அம்மா சொல்லும்போது யார் வீட்டுக்கு கொளுக்கட்ட கொடுத்து பாம்டே நீ இத தெருவுக்கு மட்டும் பாவங்க அம்மா விட்டுறவள அதெல்லாம் சமாளிச்சிடலாம் குமரி வா சின்ன பொண்ணு இப்பதான் வாரேன்னா சரி அப்ப வாங்க